நாகப்பட்டினம் சீர்காழி ஆகிய மாவட்டங்களுக்கு பேருந்துகள் வாடகைக்கு கிடைக்கும். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஸ், கார், வேன் குறைந்த விலையில் வாடகைக்கு கிடைக்கும். காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து சென்னைக்கு பஸ் டிக்கெட்களும் புக் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். படிக்கிற பிள்ளைங்க கிட்ட ஒருத்தர் ஆபாசமா நடந்துக்கிறான். பள்ளி பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய டீச்சரு பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறான். இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நியாயம் கேட்டு நிற்காம அந்த ஸ்கூல் வந்து பாஜக மதுவண்டியோடது, அதனால் நாங்கள் அந்த ஸ்கூல் பக்கமோ அந்த டீச்சர் பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு சொல்கிறானுங்க அந்த சங்கிங்க. டே, நீங்களாம் மனுஷனு தானாடா? சென்னை பத்மசேஷாஸ்திரி ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸில் வந்து அந்த ஒரு டீச்சர் ராஜகோபால்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் வந்து அந்த படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு டபுள் மீனிங் வார்த்தையில் பேசுறது, அவங்களோட இன்பாக்ஸுக்கு போயிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, வரியா சினிமாவுக்கு போகலாம் இப்படி சொல்லி ஆபாச வார்த்தைகள் பேசுறது, ஏன் ஆன்லைன் கிளாஸை கூட ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு தான் ஆன்லைன் படம் நடத்திட்டு இருக்கான். இப்படி இவன் செய்யக்கூடிய இந்த ஆபாச குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே அந்த மாணவர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயந்தான் இந்த ரெண்டு நாளாக பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெரிய அளவில் ஆனதுக்கப்புறம் காவல்துறை சார்பில் நீங்கள் வேறு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இந்த ஸ்கூலு நடிகர் வைஜி மகேந்திரன் அவங்களோட குடும்ப ஸ்கூலு. இப்படி ஒரு பாலியல் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ட்ரஸ்டி மட்டும்தாங்க, இது வந்து என் தம்பி நடத்தக்கூடிய ஸ்கூல் தான், அதாவது ஸ்கூலு எங்களது தான், ஆனால் ஸ்கூலுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் ஆகிட்டாரு. இடம் சரியில்லை, அதனால இந்த விஷயத்துல வந்து எங்க பாட்டி பேருக்கு மட்டும் கலங்க வந்துச்சு, என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. என்ன ட்ரோல் பண்ற கண்மணிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஸ்கூல் ட்ரோல் பண்றீங்களே. ஆமா, இது என் ஸ்கூல் தான். எப்படி என் ஸ்கூல்? நான் படிச்ச ஸ்கூல், நான் நடத்துற ஸ்கூல். என்ன மாதிரி எத்தனையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, பாஸ் அவுட் ஆயிருக்காங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க எல்லாருடைய ஸ்கூலும் தான் பிஎஸ்பி. இப்போ இவ்வளவு அழகா அமைதியா பேசுறான் நம்ம மதுவந்தி அக்கா. அன்னைக்கு வந்து கருப்பூர் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அவங்க பேசின பேச்சுக்கு சம்மந்தமே இல்லாம இதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னாங்களே, அப்பெல்லாம் வந்து இந்த அமைதி, இந்த ஒடுக்கம் இதெல்லாம் வந்து எங்க போச்சுன்னே தெரியல. யாரு ட்ரை பண்ணாங்க கருப்பூர் கூட்டம்ங்கற அந்த அன்ஃபோர்ச்சுனேட்லி முன்னாள் திமுக ஐடிவிங்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? எங்கயாவது ஒரு திமுக காரன் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சண்டை போட்டுட்டா ஸ்டாலின் பதவி விலகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. ஆனா இவங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஸ்கூல்ல குறை சொல்லக்கூடாதான். ஏன் ஒய்ஜி மகேந்திரன் இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு, நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வச்சு சுவாதியை கொலை பண்ணப்பட்டுருச்சு. இப்போ இந்த சுவாதி கொலைப்பட்டு கொலைகாரன் யாருன்னு கூட தெரியாது, உடனே ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு போகிறாரு, சுவாதியை கொலை செய்தது பிலால் மாலிக் தான், பிலால் மாலிக்கை ஏன் இன்னும் கைது செய்யாமல் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த பழியை தூக்கி முஸ்லீம்கள் மேலே தூக்கி போட பார்த்தாரு. அதுக்கப்புறம் பிலால் மாலிக்கும் இந்த கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் சாவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரோ பண்ண ஒரு தப்புக்கு ஒரு சமூகத்து மேலே பழியை தூக்கி போட்ட இவங்க தான், அதே மாதிரி யாரோ ஒரு கட்சிக்காரர் செஞ்ச தப்புக்கு ஒட்டுமொத்த கட்சி தலைமைக்கு மேலே பழியை போட்ட இவங்க தான் இன்னைக்கு ஒரு டீச்சர் செஞ்ச தப்புக்கு ஸ்கூலுக்கு மேலே நீங்கள் பழி சுமத்த கூடாதுன்னு சொல்லிட்டு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஸ்கூல் மேலே குற்றம் சொன்னாலும் தப்பு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஏதோ இன்னைக்கு நடந்த பிரச்சனை கிடையாது. இந்த ராஜகோபாலனோட இந்த ஆபாச பேச்சுகள், டபுள் மீனிங் பேச்சு எல்லாமே ஏதோ இன்னைக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. இவன் பல வருஷமாக இது மாதிரி வேலையில் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கான். இதை பற்றி எத்தனையோ பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஸ்கூல் நிர்வாகம் இது சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ கூட ராஜகோபாலன் கேஸ் பெரிய அளவில் ஆனதுக்கப்புறம் போலீஸ் சார்பிலேருந்து விசாரிக்கணும்னு சொல்லி வரும்போது கூட ஸ்கூல் நிர்வாகம் இதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே கொடுக்கல. அதோட தான் ஸ்கூல் மேலே இப்போ ஒரு சம்மனே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம விட்டுடலாம். ஆனா அந்த ஸ்கூலை பத்தி உங்களோட நாடகங்கள்ல ஒரு விளம்பரம் போடுவாங்க பாருங்க. ஐயோ ஐயோ, சொல்லுங்க மாப்பிள என்ன விஷயம்? மாமா, எனக்கும் மக பிறந்திருக்கான்னு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இவளுக்கு பத்மசேஷாத்ரி ஸ்கூல்ல இடம் கிடைக்கணுமே. என்ன மாதிரியே மிஸ்ஸஸ் வைஜிபி கிட்ட இவளும் படிக்க வேணாமா? செட்ட பயில சாவம்ல, செட்ட பயில காரி துப்பிடும் காரியாமா, எரும மாட்டு பயில அழுகுறா பாரு, மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனையும். இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்த்துட்டுதான் ஸ்கூல் பீஸ் எவ்வளவு நாளும் பரவாயில்ல, அங்க எவ்வளவு கூட்டம் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பல பெற்றோர்கள் அங்க போய் கால் கடுக்க காத்திருந்தாங்க. என்ன ஆனாலும் சரி, என் பையன் அந்த பள்ளிக்கூடம் தான் சேர்ப்பேன். ஆடங்குனியா கந்தசாமி, அங்க கூட்டத்தை பாத்தியா? ரேஷன் கடையில மண்ணெண்ணைக்கு பாமாயிலுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்களே,
அவசியம் உன் பையன் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்கணுமா? இந்திய மக்கள் தொகை சனிக்கிழமை அந்த 30,000 கோடியிலேருந்து 40% ஆஃப் த மணி 20,000 கோடி விமனுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. என்னது 30,000 கோடியில 40% எவ்வளவுக்கா? அந்த 30,000 கோடியிலேருந்து 40% ஆஃப் த மணி 20,000 கோடி விமனுக்கு அக்கௌண்ட்ல. அதாவது இந்திய மக்கள் தொகை 8,000 கோடி, அதுல பெண்களோட எண்ணிக்கை வந்து 20,000 கோடி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேற லெவல் ஸ்டூடெண்ட் எல்லாம் 12th வரைக்கும் படிக்க வச்ச இந்த ஸ்கூல் தான் ஏ ரஹ்மான் மாதிரியான ஸ்டூடெண்ட் எல்லாம் வெளில அனுப்பிட்டாங்க. In fact, the famous abusers take your son and go to the platform of the streets of Kodambakkam, then they'll put your money. பெருமையா பீத்தவரை செஞ்சாங்க. ஒரு மாணவனை ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லி வெளியில அனுப்புறது, அதே மாணவன் பின்னாடி ஏஆர் ரஹ்மானா ஒரு பெரிய ஒரு சாதனையாளன் உருவாகி ஆஸ்கார் அவார்ட்ல வாங்கினதுக்கு அப்புறம் இவன் வந்து இவனோட முன்னாள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேச வேண்டியது. இதே இதுல இந்த ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு டீச்சர் தப்பு பண்ணி கையை கிளம்ப மாட்டினதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது, பெருமை வந்தா எனக்கு பாதிப்பு வந்தா அது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறதுலாம் வேற லெவல் நேக்கு இல்ல. அதெல்லாம் நல்ல வேலை தமிழ் சினிமால கவுண்டமணின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி நடிகர் வந்து காமெடியில ஒரு புரட்சி நாயகனாவே உள்ள வந்தாரு. இல்லைன்னு வைங்களேன் வைஜி மகேந்திரன் எஸ் வி சேகர் இவங்கெல்லாம் வந்து காமெடி நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நம்ப வச்சிருப்பாங்க. என்கிட்ட யாராவது வந்து காமெடி நடிகர் எஸ் வி சேகர் வைஜி மகேந்திரன்லாம் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னு வைங்களேன் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், டேய் நடிகர் வைஜி மகேந்திரன் நடிகர் எஸ் வி சேகர் வேணா சொல்லு, காமெடி நடிகர் சொன்னா நான் கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தமிழ் சினிமா ரசிகர்களை காப்பாத்தினதே கவுண்டர் மணி தான். கவுண்டர் மணிக்கு எடுக்கக்கூடிய காமெடி எல்லாம் பாருங்களேன், சாதாரண சைக்கிள் கடை பஞ்சர் ஓட்டுறவர், ஒரு இளநீர் வியாபாரியாக வருவார், பாத்திரம் வைக்கக்கூடிய ஒரு கேரக்டரு, துணி துவைக்கக்கூடிய வண்ணார் கேரக்டரு, இது மாதிரி எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் பிரச்சனையில் நின்று அங்கேருந்து காமெடி பண்ணுவார். அதாவது ஒரு அடித்தட்டு மக்கள் இடத்துல நின்று உயர் சாதியை பற்றின எல்லா கேள்வியும் கவுண்டர் மணி கேட்டு ஒரு புரட்சி நடிகராகவே கவுண்டர் மணி இருந்திருக்காரு. சினிமான்னு சொன்னதும் எனக்கு ராட்சசன் படம் தான் ஞாபகத்து வந்துச்சு. ராட்சசன் படத்தில் டீச்சர் இன்பராஜ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த ராஜகோபாலன் தான். இதில் கொடுமை என்ன தெரியுமா, பத்மசேஷாஸ்திரி ஸ்கூலில் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கமிட்டி மெம்பராகவே இந்த ராஜகோபாலன் தான் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்கூலில் ஏதாவது ஒரு குழந்தை வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் இந்த ராஜகோபாலன் தான் போய் கம்ப்ளைண்ட்டை வேற பண்ணணுமா, ஒரு திருடன் கையிலே சாவியை கொடுத்து வச்சுருக்க இந்த ஸ்கூலை யாரும் குறை சொல்லக்கூடாதான். பிச்சைக்காரன் ரொம்ப பிரமாதம். ஆனால் பாருங்க இங்கே பாதிக்கப்பட்டு நிற்கிற எல்லாருமே இந்து மாணவிகள் தான், நாங்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எச் ராஜா, மாரிதாஸ், காயத்ரி ரகுராம் இவங்கெல்லாம் இங்கே யாருமே ஆளையே காணா. சொல்லப்போனால் அந்த ஸ்கூலுக்கும் அந்த டீச்சருக்கும் ஆதரவாக இப்போ பல சங்கிகள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நியாயமாக மாரிதாஸ் என்ன பண்ணியிருக்கணும், அவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் ராஜலட்சுமி, இவங்க தான் இந்த ஸ்கூலை தொடங்கி வச்சாங்க. இந்த ராஜலட்சுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஜி மகேந்திரன் இருக்கல இவரோட அம்மா தான் இவங்க. இந்த வைஜி மகேந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுவந்தி இருக்காங்கள, இந்த மதுவந்தியோட அப்பா தான் அவரு. இந்த மதுவந்தி யாருன்னு பார்த்தா இவங்க பாஜகவோட ஒரு உறுப்பினர். அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு பாலியல் பிரச்சனை நடக்கிறது எல்லாத்துக்கும் எந்த கட்சியின் காரணம் உங்களுக்குன்னு புரியுதா தெரிஞ்சதா இப்படின்னு சொல்லி 7 மணிக்கு மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தா நீ உத்தம. ஆனா மாரிதாஸ் இந்த இடத்துல சத்தியத்தையே காணா. மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை அண்ணன் திருமாவளவன் சுட்டி காட்டணும்னா இந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இடிமுழக்கம் போட்டாங்க காயத்ரி ரகுராம். இப்போ இங்கே இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, நியாயம் கேட்டு காயத்ரி வரவே இல்லை. அங்கே வைரமுத்து ஒரு தடவை வந்து ஆண்டாளை பற்றி தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சார் நம்ம எச் ராஜா. இப்போ இங்கே இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, எச் ராஜா சத்தத்தையே காணா.
ஏன்னா வைரமுத்து திருமாவளவன் இவங்க கிட்ட நூல் எதுவுமே கிடையாது, ஆனா வைஜி மகேந்திரன் கிட்டயும் அந்த ராஜகோபாலன் கிட்டயும் நூல் இருக்குது. அதனாலதான் வைஜி மகேந்திரனும் ராஜகோபாலம் நூல் இல்லையில எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் நூல் பாகுபாடு பார்த்தாலும் சட்டம் எந்த பாகுபாடையும் பார்க்க போறது இல்ல. இனி பள்ளிகள்ல எங்க ஒரு இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான பிரச்சனை நடந்தாலும் சரி அதை விசாரிக்கிறதுக்கு தனி ஒரு குழுவை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் இப்போ அறிவிச்சிருக்காரு. அதனால நீங்க எங்க உங்களுக்கு நீங்க பெண்கள் வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி எங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதா தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி நீங்க படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த விஷயத்துல போலீஸ் ரொம்பவே நல்ல முறையில் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வேலை போயிடும் நம்ம படிப்பு போயிடும் சொல்லிட்டு யாருமே யோசிக்காதீங்க. இங்க நீங்க பயந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே போயிடும். அதனால உங்களோட பயம் இருக்குல்ல நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த பயம் இருக்குல்ல உங்களோட பயம் தான் அவனோட தப்பு செய்யறதுக்கு அவனோட முதலீடு. அதனால பயப்படாம தைரியமா போய் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் உங்களை மாதிரி இன்னொரு பெண்ணு பாதிக்கப்படாம காப்பாற்ற முடியும். இதே மாதிரி தான் சென்னை ஐஐடியில் ஃபாத்திமான்னு சொல்லி கூட ஒரு மாணவி லெட்டர் எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதை என்னன்னு போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் வந்து சுதர்சன் சொல்லக்கூடிய ஒரு டீச்சரு என்னை மத ரீதியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அந்த மன அழுத்தத்தால் தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு செத்து போச்சு. ஆனால் அன்னைக்கு சுதர்சன் ஒரு அவா அப்படின்றதால ஒட்டுமொத்த சங்கிகளும் சுதர்சனுக்கு ஆதரவாக நின்றுந்தாங்க. இப்போ இங்கே பாலியல் ரீதியாக ஒரு ராஜகோபாலன் சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் வந்து பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறான் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த ராஜகோபாலன் ஒரு அவா அப்படின்றதால ஒட்டுமொத்த சங்கிகளும் அந்த ராஜகோபாலனுக்கு ஆதரவாக தான் இப்போ நிற்கிறானுங்க. இந்த கொரோனா யார் யாரையோ அள்ளிட்டு போது யார் யாரோ சாவடிக்குது. இந்த சங்கிகளை ஏன் தான் விட்டு வச்சிருக்குதுன்னே தெரில. ஏன் தெரியுமா இந்த சங்கிங்க இருக்கானுங்களா கொரோனாவோட இவனுங்க மோசமானவனுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, நம்ம போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த லாக்டவுன் நேரத்தில் தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் மனநலம் பாதிக்கப்பட மக்கள் வந்து பெரிய அளவில் இப்போ பசியில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு பல மக்கள் உதவி செஞ்சுங்க. பல நாடுகள்லேருந்து உதவி ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள்லேருந்து மக்கள் உதவி செஞ்சாங்க. இதில் யாருமே சாதி மதம் எதுவுமே பார்க்கல பல மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. அந்த சாப்பாடு எடுத்து நம்மள நல்ல முறையாக சாப்பாடு ஆக்கிட்டு ரோட்டுக்கு எடுத்து டெய்லி போய் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். அங்கே ரோட்டில் போகும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் பசியில் இருக்காங்க. அந்த சாப்பாடை நம்ம போய் கொடுத்தோன்னே அவ்வளோ வேகமாக வாங்கி அந்த சாப்பாட்டை போட்டு பிரிக்கிறாங்க. அவங்க அந்த பிரிக்கிறாங்களே அந்த வேகம் அந்த வேகத்திலே தெரியுது அவங்களோட பசி. நான் ஒரு தாத்தா கண்ணெதிர பார்த்தோம். ஒரு தாத்தா ஓடியாந்து எங்கள் கையில் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே குனிஞ்சு நின்றுட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20-30 செகண்ட் அப்படியே குனிஞ்சு நின்றுட்டார். அப்போ அந்த அதாவது அவர் என்னன்னா இப்பா சாமி நல்லா இருப்பா சாமி நீ அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு பசி. இப்போ நேற்று கூட ஒரு டாக்டர் ஒருத்தவங்க டாக்டர் சாந்தின்னு சொல்லி சூளைமேட்லேருந்து கால் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் இருக்காங்க அன்றாடங்காட்சி தொழிலாளர்கள் தான் அவங்க. அவங்க வந்து 3 நாளில் நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சாப்பாடு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு எதாவது மசாலா சாமான் மளிகை சாமான் ஏற்படுத்தின முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் நம்ம நண்பர்கள் அங்கே அனுப்பி வச்சோம். அவங்க நேற்று போய் மசாலா சாமான் நல்ல முறையில் அனுப்புனாங்க. அப்புறம் டாக்டர் சாந்தி திரும்ப நம்ம கால் பண்ணாங்க. தம்பி நீ சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாராட்டுகள் எல்லாமே இந்த பேட்டைக்கு உதவி செஞ்சாங்களே எல்லாருமே எல்லாருக்குமே பேசுகிறோம். அதனால் யார் யாரெல்லாம் உதவி செஞ்சீங்களோ இங்கே யார் யாரெல்லாம் களத்தில் நின்று உதவி செய்கிறாங்களோ உங்கள் எல்லாருக்குமே இறைவன் உங்களுக்கு மகத்தான கூலியை தருவான். அதனால் நம்ம இப்போ இந்த உணவு பேட்டை பணி ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இந்த வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. நம்மளே அந்த சாப்பாடு செய்யணும் அதை நம்மளே கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 பேருக்கிட்ட இப்போ சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். 130 சாப்பாடில் ஆரம்பித்தோம் இப்போ அது 200 சாப்பாடு வந்துச்சு. 200 சாப்பாடு பத்த மாட்டேங்குது. நம்மளே சாப்பாடு செய்யணும் அதை நம்மளே கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றதால தான் இப்போ இந்த வீடியோ கூட நமக்கு வெளியிடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. இந்த பிரச்சனை நடக்கும் போதே இந்த வீடியோ நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த உணவு பேட்டை வேலையால் இந்த வீடியோ லேட் ஆயிடுச்சு. இனி உணவு பேட்டை அது ஒரு பக்கம் தனியாக இந்த லாக்டவுன் முடிய வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம். நம்ம பேட்டை டிவியில் வரக்கூடிய வீடியோக்கள் அது ஒரு பக்கம் நம்ம வகத்தை பார்க்காம வச்சு செஞ்சுட்டே இருப்போம். அதனால் உதவி செய்யக்கூடிய இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு இருக்குதா உங்களால் ஒருத்தர் கொடுக்க முடியுமா தாராளமாக கொண்டு போய் கொடுங்க. உங்களால் 5 பேர் 10 பேர் எவ்வளோ பேர் முடியுமோ தாராளமாக கொண்டு போய் கொடுங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா என் கொடுக்க ஆசை தான்ப்பா ஆனால் வழியில் போலீஸ் மடக்கி அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. எந்த பயமும் பயப்படாதீங்க. சொல்லப்போனால் போலீஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. நாங்கள் பைக்கில் போவோம் எங்கள் பைக்கை வந்து மடக்குவாங்க. மடக்குனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோன்னு தெரிஞ்சுன்னா ஆ பாய் போ பாய் போ பாய் அந்த ஏரியாவுக்கு போ பாய் இந்த ஏரியாவுக்கு போய் பாய் போலீஸ் நம்மளை வழி நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு போலீஸ் இந்த விஷயத்தில் காவல்துறை நமது நண்பர்கள்னு சொல்லுவாங்களே இந்த இடத்துல அதை உண்மையாக நம்ம கண்ணெதிர பார்த்தோம். நேற்று கூட நம்ம போகும்போது ஒரு பெண் போலீஸ் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க டிராஃபிக் போலீஸ் தான். அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் பாய் இங்கே வாங்க பையன்னு கூப்பிட்டாங்க. அப்போ அந்த மூலையில் மரத்துக்கீழே ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சாப்பாடை பிரிக்கணும்னு கூட தெரில பாய் நீங்கள் கொஞ்சம் சாப்பாடை பிரித்து அந்த அம்மா பக்கத்தில் வச்சுருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம கொண்டு போய் வச்சோம். அதனால் போலீஸ் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. உங்களால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அதை தாராளமாக செய்யுங்க. இயன்றதை செய்யுங்கள் இல்லாதவர்களுக்கு.